ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த பலாப்பழ சீசன், மாம்பழ சீசன்ல நம்ம வீட்டில் நிறைய ஈ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் டிப் தான். யூஸ்வலாக நம்ம ஃபினாயில் போட்டு முழுகுவோம், பட் அது அதை விட இது வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நான் நீங்கள் முழுகிற தண்ணியில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு யூக்கலிப்டஸ் தைலம் விட்டு நல்லா கலந்து மொழுகிடுங்க வீட்டை. அந்த யூக்கலிப்டஸ் வாசனைக்கு ஈ வந்து வரவே வராது. இன்ஃபேக்ட் கொசுக்கு கூட அந்த வாசனை பிடிக்காது, ரொம்ப வரவே வராது. இந்த யூக்கலிப்டஸ் ஸ்டைலம் ஆட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் இன்னொரு டிப்பும் ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் விட்டுக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஒரு கட்டி கற்பூரம் எடுத்து அதை நல்லா அப்படி உதுத்து விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கை கல்லுப்பு போடுங்க, அதில் போட்டு நல்லா கலந்துட்டு வீட்டை மொழுகிடுங்க. மொழுகிட்டிங்கனாலும் ஈ வரவே வராது, எறும்பு அதுக்கெல்லாம் கூட இந்த ஸ்மெல் பிடிக்காது. கிச்சன்லேயும் சரி வீடுகள்லேயும் சரி நம்ம ரொம்ப காமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அது குட்டி குட்டியாக கரப்பாம்பூச்சி சுற்றிட்டு இருக்கிறது. அப்புறம் அதே மாதிரி எட்டுக்கால் பூச்சியும் அங்கங்கே அந்த ஒட்டடை கட்டி வச்சு அசிங்கம் ஆக்கிடும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் டிப் இருக்கு. ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு அரை கப் அளவுக்கு வினிகர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் அதை நல்லா தோச்சி எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு நல்லா அந்த மேடை அது எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்தெல்லாம் நல்லா அந்த வினிகர் தண்ணி கலவையால் தொடச்சி விட்டுடுங்க. இந்த வினிகர் வாசனைக்கு எட்டுக்கால் பூச்சி, இந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி எதுவும் வரவே வராது. உங்கள் வீட்டில் மார்பிளோ இல்லை கடப்பாக்கல் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க, கிரானைட் ஸ்டோன் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வினிகர் வாட்டர் டைல்யூஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரம் வந்து இந்த வினிகர் போடுற இடம் வெள்ளை வெள்ளையாக மாறிடும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்போவுமே வந்து கம்மி அளவில் வினிகர் சேர்த்து நிறைய தண்ணி சேர்த்து முதல்ல யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அந்த அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒட்டடை அடிக்கிறதுக்கான அந்த ஸ்பேசிங்கே டைம் ஸ்பேசிங்கே ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அவ்வளோவா நம்ம வீட்டில் வந்து ஒட்டடை வரவே வராது. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இப்போ கிடைக்குது. இதை வந்து நீங்கள் நல்லா எலோங்கேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை இதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டுடுங்க. இந்த ஈரமானதால் நீங்கள் வந்து எப்போ ஒட்டடை அடிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டடை அடிச்சிடுங்க. லைட்டாக அந்த வினிகர் வாசனை படுற மாதிரி அந்த செவத்தில் லேஸாக ஒட்டடை அடிச்சு விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த எட்டுக்கால் பூச்சி வந்து அவ்வளோவா வரவே வராது. உங்ககிட்ட அந்த மாதிரி ப்ரெஷ் இல்லை, இந்த மாதிரி தான் ஒட்டடை கம்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பழைய சாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சாக்ஸை அந்த மாதிரி அந்த வினிகர் தண்ணி சேர்த்த கலவையில் நல்லா முக்கிட்டு பிழிஞ்சு விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த உர மாதிரி இதை போட்டு விட்டுடுங்க. போட்டு விட்டுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட போகும், அந்த எட்டுக்கால் பூச்சி வராது. இந்த மாதிரி சாக்ஸை இந்த ஒட்டடை குச்சிக்கு மேலே போட்டுட்டு இதில் அந்த வினிகர் தண்ணியை நல்லா டிப் பண்ணி பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா போகும், இதுவும் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த வினிகரோட கான்சன்ட்ரேஷன் போணுச்சு அப்படின்னா திரும்ப ஒட்டடை பூச்சிகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது 1-2 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உடனே திரும்ப அந்த மாதிரி வினிகரில் டிப் பண்ணிட்டு ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா போகும். அப்புறம் ரொம்ப நாளைக்கு ஒரு 4-5 தடவை நீங்கள் கண்டினியூஸாக செய்தீங்க அப்படின்னா ஒட்டடையே நம்ம வீட்டில் இருக்கு விழாது, எல்லாம் வெளியில் போயிடும் பூச்சியெல்லாம். அடுத்தது நம்ம வீட்டில் காமனாக ஃபேஸ் பண்ணுறது எறும்பு தொல்லை. எறும்பு தொல்லைக்கும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு கப் தண்ணியில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எறும்பு எந்த வழியில் வருதோ அந்த இடத்துல அந்த இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எறும்பு வந்து ஃபெரமோன்ஸ் ஒன்று சுரந்து தான் அது ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதை ஒரு லைனாக வந்துட்டுருக்கும். இந்த வினிகர் வந்து அந்த ஃபெரமோன்ஸை தடுத்துரும். ஸோ அந்த எறும்பு வந்து ஸ்கேட்டர் ஆகிட்டு அந்த இடத்துக்கு வராமல் இருந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம கை குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கூட நம்ம தைரியமாக இந்த வினிகர் தண்ணி சொல்யூஷனை யூஸ் பண்ணி எறும்பு தொல்லையிலேருந்து தப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.